ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 2 ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். உங்கள் அரசியல் லட்சியத்தை அடைய பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி, May 1 to 15 வரை இரவு 7 மணிக்கு. தொடர்புக்கு 7338242422 academy21@gmail.com. விவசாயி, இன்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ், AAA College of Engineering and Technology, சிவகாசி, கவுன்சிலிங் கோட் 4680, கால் 9940466. திருக்குறள் அதிகாரம் சிற்றினம் சேராமை, குறள் எண் 454. மனத்து உளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளதாகும் அறிவு. மூளையில் இருப்பது போல தோன்றும் அறிவு அவரவர் சேர்ந்த இனத்திலிருந்து வருவது. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வழக்கமாக நான் வந்து இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் பற்றி பேசுறதில்லை. அது வந்து இந்த ஆடியோ கசிந்தது, வீடியோ கசிந்தது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறதில்ல. அது வந்து ஒரு நியாயமற்ற நடவடிக்கை அப்படின்னு எனக்கு வந்து தனிப்பட்ட ஒரு உணர்வு. இதுவரைக்கும் எப்போ எதை பற்றியுமே நம்ம அதை மாதிரி பேசியிருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தா தெரியும். பட் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்து ஒன்று தனிப்பட்ட விஷயம் கிடையாது அப்படிங்கிறனாலையும், பொது வாழ்க்கை தொடர்புடையதான் அப்படிங்கிறனாலையும், அது தொடர்பாக ரெண்டு தரப்புமே பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறனாலையும், யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கோ அவரும் வந்து ஒன்றுக்கு இரண்டு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கிறாருங்கிறனாலையும் இதை பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். வேறு எந்த விதமான உள்நோக்கம் கிடையாது. நமக்கு இந்த மாதிரியான ஆடியோ வீடியோ வெளியிடுறதில் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த அவங்க வந்து ஒரு மனசு விட்டு பேசுகிறதுக்கான ஒரு பிரைவசிங்கிறது இருக்கணும். அவங்க வந்து எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த ஆட்சியாக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. அந்த ஒப்பீனியனை வந்து அவங்க வந்து கேஷுவலாக அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள்ட்டே வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுவாங்க, ஆஃப் த ரெக்கார்டு சொல்லிட்டு வெளிப்படையாக பத்திரிகையாளர்கிட்ட பகிரங்கமாக சொந்த கட்சி பற்றியும் மாற்றுக் கட்சி பற்றியும் மாநில அரசு பற்றியும் மத்திய அரசு பற்றியும் ரொம்ப வெளிப்படையாக எல்லாருமே பேசுகிறாங்க. பேசாத தலைவர்களே கிடையாது. நீங்கள் வந்து காமராஜர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, கலைஞர்லேருந்து, திரு ஸ்டாலின்லேருந்து, இப்போ இருக்கக்கூடிய தலைவர்லேருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா திரு சீமான், இப்போ அன்புமணி ராமதாஸ், நீங்கள் யார் எடுத்து நேம் எனி ஒன், அவங்க எல்லாருமே ஆன் ரெக்கார்டு ஒன்று சொல்லுவாங்க, ஆஃப் த ரெக்கார்டு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே ரொம்ப நியாயமானது, அதனால் அதெல்லாம் உண்மையை அந்த டிவியில் சொல்ல முடியாதம்மா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சில சங்கடங்கள் அவங்களுக்கு இருக்கும், அதனால் சொல்லாமல் இருப்பாங்கப்பா. அதை வந்து நம்ம வந்து ஒரு ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தியா அவர் இப்படி இப்படி அப்படியே சொல்கிறதுல வந்து நியாயமற்ற நடவடிக்கைங்கிறது தனி நம்முடைய உணர்வு. அதை அப்படி ஒரு பக்கம் வச்சு நம்ம அடுத்ததாக அனுப்புவோம். திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர், இவர் வந்து சர்ச்சையில் சிக்கிறது ஒரு புது விஷயமே இல்லை. இது வந்து எப்பயுமே அவர் வந்து அடிக்கடி சிக்கக்கூடியவர் தான். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து அண்ணாமலை பற்றி அவர் பேசிய பேச்சுகளாகட்டும், மூத்த பத்திரிகையாளர் டில்லி ராஜகோபாலன் பற்றிய அவர் செய்த விமர்சனங்களாகட்டும், தனக்கான அந்த விமான பயணம் பழக்கம் பற்றினதாக இருக்கட்டும், தன்னுடைய பரம்பரை பற்றியதாக இருக்கட்டும், நம்ம ஆங்கிலத்தில் எழுதி தமிழ் படிப்பதாக இருக்கட்டும், ரெண்டு வாட்சாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், அவருடைய வெளிநாட்டு நிறுவனங்கள் பற்றியதாக இருக்கட்டும், தன்னுடைய வெளிநாட்டு வேலை பற்றியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை இதுக்கு மாதிரி நிறையவே கொண்டு வந்திருக்கிறாரு. அது நிறைய அது வந்து அவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சிகள் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ஓடிட்டே இருந்திருக்கு. பட் வந்து இப்போ அவர் தொடர்பாக வெளியான ரெண்டு ஆடியோக்கள் வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. முதல் ஆடியோ வந்து நாம் அறிந்த வகையில் முதல்ல திரு சவுக்கு சங்கர் வெளியிட்டார். அப்புறம் வந்து ஒரு 24 hoursக்குள்ளே அதையே வந்து திரு அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர் வெளியிட்டார். பிறகு ரெண்டாவது ஆடியோவை திரு அண்ணாமலை நேரடியாக வெளியிட்டார். இப்படி ரெண்டு ஆடியோ வந்து வெளியிச்சு அவர் வந்து திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏதோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசியதாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த ஆடியோக்களில் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினர், குடும்பத்தினர்னா அவருடைய மகன், அவருடைய மருமகன், அவங்கள
பற்றியும் தமிழக முதலமைச்சர் பற்றியும் மகன் பற்றியும் மருமகன் பற்றியும் பேசினதாக சில ஆடியோக்குள்ள இருக்குது. இது வந்து திரு பிடிஆர் பழனிவேல் தேவராஜ் தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள். பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் அவர்களுடைய கருத்தாக இருக்குது. அதில் வந்து இந்த மூன்று பேர் இப்போ தமிழக முதலமைச்சர் அவருடைய மகன் அவருடைய மருமகன் பற்றினதாகவும் ஊழல்கள் செய்யப்படுவதாகவும் முறைகள் நடப்பதாகவும் எல்லாவற்றையுமே அவர்கள் எடுத்துக்கொள்வதாகவும் இதெல்லாம் வெளியில் வந்தபோது இதெல்லாம் ரொம்ப நாள் நினைக்காது. பாஜக பற்றி என்னுடைய ஒரு பெரிய நல்ல அபிப்பிராயமே என்னென்னா பெஸ்ட் திங் ஐ லைக் அபவுட் பிஜேபி வந்து அங்கே வந்து கட்சி நடத்துறதுக்கு வேறு ஆட்சி நடத்துறதுக்கு வேறு அவங்க தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. எல்லாமே நான் தான் சொல்லிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போகிறவங்க கிடையாது. இங்கே அது கட்சியில் அப்படிலாம் இருக்குங்கிற மாதிரியான அந்த உரையாடல்கள் வந்து போயிட்டே இருக்குது. முதல்ல பார்க்க வேண்டியது இந்த உரையாடல் வந்து ஒரு ஃபோன் கான்வர்சேஷனில் நான் அறிந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவு கட்டிய வகையில் இது ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வந்து அதுலேருந்து வந்ததில்லை. உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் இருந்தால் இந்த பக்கத்தில் இருந்தோ அந்த பக்கத்தில் வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து எந்த பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கோ அது வந்து ரொம்ப சத்தமாகவும் எந்த எதிர்முனையில் வந்து ரொம்ப ஃபீபிளாகவும் சாதாரணமாக இருக்கும். ரிசீவ் பண்ண இடத்துலேருந்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சைடு வந்து குரல் வந்து பெருசாக இருக்கும். இந்த சைடு குரல் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம டெலிஃபோனுக்கான ஒரு ரெக்கார்டிங்கான இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் நார்மலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா திரு பிடிஆர் பழனிவேல் தேவராஜன் போலவே இருக்கக்கூடிய குரலாக இருக்குது. அது வந்து அது இவர் இந்த பக்கம் உள்ள குரல் மட்டும்தான் இருக்குது. எதிர்முனையில் யாரும் பேசுகிறது மாதிரியே காணும். அந்த குரல் வந்து ரொம்ப மென்மையாக கூட கேட்க காணும். ரொம்ப அது வந்து அந்த எதிர் அப்போ வந்து என்ன நான் நினைக்கிறேன்னா இது எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தால் அது ஒரு ஃபோன் கான்வர்சேஷனாக ரெக்கார்ட் ஆகாமல் கூட இருந்தால் யாரோ ரெக்கார்ட் பண்ணதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ பக்கத்தில் வந்து நீங்கள் ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க நான் வந்து இங்கேருந்து என்னுடைய மொபைல் ஆன் பண்ணி அதை வாய்ஸை வந்து ஆன் பண்ணி வச்சேன் ஆடியோ வந்து ஆன் பண்ணிட்டேன்னு நீங்கள் அந்த பக்கம் பேசுகிறது அப்புறம் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரியான விஷயமாக தான் தெரியுது. அவ்வளோ தான் அந்த ஊங் கொட்டுறதோ எஸ் நோ சொல்கிறதோ எதுவுமே காணுங்கிற பார்க்குறோம். ஒன்று ரெண்டாவது வந்து இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து திரு பழனிவேல் தேவராஜன் தான் பேசினாரா மற்றவங்க யாராவது பேசியிருக்கிறாங்களா இது வந்து ஜோடிக்கப்பட்ட விஷயமா நம்ம பார்க்குறோம். மாஃபிங் நிறைய நடக்குது கிராஃபிக்ஸ் நிறைய நடக்குது நிறைய சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து இருக்குதா இல்லையாங்கிற நீதிமன்றம் போனாலும் தெரியும். ஒரு சைபர் கிரைம் விசாரித்தாலோ அல்லது நீதிமன்றம் போனாலும் அது தெரியும். ஆனால் திரு பழனிவேல் தேவராஜன் நான் நீதிமன்றம் போகிறதாக இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது இன்னமும் வந்து பல சந்தேகங்களுக்கு வித்துடும். அது வந்து அப்பனா என்ன கணக்கு அதில் பார்த்தீங்களா அவருக்கு வந்து மடியில் கனம் இருக்கிறதுனால தான் வழியில் பயம் இருக்குங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு குழப்பங்களையும் சந்தேகங்களையும் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து நீதிமன்றம் போகிறதா ஒரு சரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து திரு பழனிவேல் தேவராஜ் வெளியிட்டிருக்கக்கூடிய ரெண்டாவது வீடியோவில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் தெளிவாக இதை பற்றி ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து இது தன்னுடைய குரலே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இது என் குரலில் இது வந்து ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு உதாரணமாக என்டிடிவியில் வந்த ஒரு செய்தி டெல்லியில் வந்து பாஜக எந்த மாதிரி பண்ணுச்சு அப்படிங்கிற பற்றியும் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய ஃபேஸ் அவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாமே ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்க வந்து உள்ளே வந்து வேறு வாய்ஸ் வரும் அவங்கள மாதிரியே மிமிக் பண்ணி உள்ள வந்து வாய்ஸ் இருக்கும். ஸோ அவங்களே வேற மாதிரி சொல்ற மாதிரிலாம் இருக்கும் அது. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் வீடியோவில் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேறையா இருக்கும். லிப் மூமெண்ட்ல மேக்சிமம் ஒன்னா பொருத்தி வச்சுட்டு வேற ஒரு கமெண்ட்டை வந்து உள்ள சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இப்படி நடந்திருக்கு. இதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒபாமாக்கும் டொனால்டு ட்ரம்புக்கும் டெல்லியிலுமே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கும்போது என்னமான ஆட்களுக்கு சாதாரணம் அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து இவர் ஒரு விளக்கம் கொடுத்தாலும் அது கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அடப்பா இவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சாங்கிற மாதிரி இருந்தாலும் பொதுமக்கள் சாமானிய மக்கள் நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க சார் யார் சார் ஒத்துக்கிட்டு இருக்கா எல்லாருமே நான் இல்லைன்னு சார் சொல்லுவாங்க அப்படிதான் நினைப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எந்த தொழில்நுட்பம் மூலமாக அவர்கள் வந்து இந்த மோசடி வேலையை பண்ணியிருக்கிறதாக திரு பிடிஆர் பழனிவேல் தேவர் சொல்கிறாரோ அதே டெக்னாலஜி மூலமாக அது வந்து எங்கேருந்து வந்திருக்கு யார் செஞ்சா எங்கேருந்து ரூட் ஆயிருக்கு யாரெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறா இது வந்து ஒரிஜினலாக இல்லையா இவர் வாய்ஸ் தானா இல்லையாங்கிற மாதிரி பல விஷயங்கள் அக்கு வேறு ஆணிவராக துண்டாக கண்டுபிடிச்சிடலாம் அதே டெக்னாலஜி மூலமாக. இப்போ திரு சிஏஜியுடைய அறிக்கையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கேட்சியில் 200 மேற்பட்ட டெண்டர் வந்து ஒரே கம்ப்யூட்டர்ல வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் பாதி வந்து கவர்மெண்ட்டோடைய கம்ப்யூட்டர்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வேறு வேறு லெவலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஒரு சிஏஜி மாதிரியான ஒரு அமைப்பில் ஒரு டெண்டருக்கு வந்து அப்ளிகேஷன் எங்கேருந்து கிளம்பியிருக்குங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிட முடியும்போது இதை மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களில் வந்து இந்த ரூட்டை வந்து ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லது, கண்டுபிடிக்கலங்கன்னா வந்து நம்ம வந்து அவங்களுடைய விருப்பம் தான் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆடியோ வெளியானது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு பட்டியலை வச்சார். அதில் வந்து முதலமைச்சர் குடும்பத்திலேருந்து கீழே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரைக்கும் அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து எவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாங்க அவங்க மாவளை என்னென்ன புகார்லாம் சொல்லப்படுதுன்னு பத்திரிகையோட டேட்டாக்களை காட்டி இவருடைய ஆவணங்களை காட்டி வந்து அவங்க வேறு வேறு பதிவுகளை காட்டி வீடியோக்களை காட்டி
இந்த மாதிரி வெப்சைட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் காட்டி, பத்திரிகையில் வந்து காட்டி, நிறைய விஷயங்கள் எடுத்து எடுத்து காட்டி, இந்த மாதிரி இவங்கலாம் சேர்த்துருக்காங்கன்னு கிட்டத்தட்ட 135,000 கோடிக்கான சொத்து மதிப்பை வந்து அவங்க போட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, வாத பிரதிவாதங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க, அவருக்கு நம்ம வந்து நம்ம ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் பெரிய விளக்கம் கொடுத்தார். இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது ஜி ஸ்கொயரில் வந்து ரைடு போகுது. ஜி ஸ்கொயரை வந்து திருப்பி முதலமைச்சர் குடும்பத்தோடு தொடர்புபடுத்தி இவங்க நிறைய விமர்சனம் வந்து ஊடகங்கள்லையும் சரி பலரும் சரி, இன்னும் குறிப்பாக வந்து பாஜகவோட சார்பிலையும் சரி நிறைய அவங்க குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒரு காக்காவுக்கார பணம் பலம் விழுந்த கதையா, இல்லாட்டி இங்கே முன்னாடி அவங்க தகவல் சொல்லி வந்ததா என்னங்கிற மாதிரி இல்லாமல், இது அண்ணாமலை அவர்கள் ஏப்ரல் 14 வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண 20 தேதி வாக்கில் வந்து ஜி ஸ்கொயரில் இந்த ரைடு நடக்க முடியும் போது அந்த பற்றி அதான் எல்லாம் ஒரே கணக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு விமர்சனமும் சொல்லப்படுது. ஸோ இது வந்து அந்த நேரத்தில் இப்படி ஒரு ஆடியோ வர்றது, அதாவது அது அதே திமுக மேலே உள்ள குற்றச்சாட்டு சுமத்தி தான் அண்ணாமலை வந்து அந்த மொத்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுறாரு, அதே திமுக குற்றச்சாட்டு தொடர்புபடுத்தி தான் ஜி ஸ்கொயர் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதே திமுக குடும்பத்தோடையும் திமுக ஆட்சியும் பற்றி விமர்சனம், திமுகவிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவர் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் எழும்போது, அப்போ அவர் சொன்னார் அப்படிங்கிற பேர்லேயே இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது அது வந்து திமுக தலைமைக்கு வந்து பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் திமுக தலைமையில் இவர் மீது ஒரு அதிருப்தி ஏற்படும். அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு அவங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு செஞ்சிருக்க மாட்டாரு அவர் அப்படிதான் அவர் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு வாத பிரதிவாதங்கள் போகும், ஒரு அதிருப்தி, இந்த மாதிரி ஏன் தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சியில் மாற்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு செட்பேக் வந்து ஏற்படும். பட் நான் நினைக்கிறது வந்து அமைச்சர் பதவிக்கு வந்து உடனடியாக எந்த விதமான மாற்றமும் ஆபத்தும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கணக்கில். என்ன காரணம்னா, திரு செந்தில் பாலாஜி மேலே, திரு ராஜகண்ணப்பன் மேலே, திரு பொன்முடி மேலே, இந்த மாதிரி அமைச்சர் பெருமக்கள் அவர் மேலே வரக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வேறு, அவங்கெல்லாம் வேறு வேறு காரணத்துக்காக, ஊழல் காரணத்துக்காக அடித்தார் பிடிச்சார் அவமரியாதை பேசினார் இந்த மாதிரி வேறு வேறு காரணங்களுக்காக, இது வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி திமுக தலைமை குடும்பத்தை பற்றி பேசினா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்துக்காக. ஸோ அந்த பேசிக்கல் நேச்சர் ஆஃப் குற்றச்சாட்டு வந்து ரெண்டும் வேறு வேறு. அதனால் வந்து இது வந்து இப்போ உடனடியாக இந்த மாதிரி பதவியில் எந்த விதமான மாற்றத்துக்கும் ஒரு அடிகோலாது அப்படின்னு நினைக்கிறேன். பிளஸ் வந்து 8 IAS அதிகாரியோட துணையோட அந்த நிதித்துறையில் வந்து பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாருங்கிற உண்மையை நம்ம வந்து ஒப்புக்கணும். அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 60,000-65,000 கோடிக்கு மேலே இருந்த ஒரு பற்றாக்குறை வந்து 30-35,000 கோடிக்கு வந்து குறைச்சிருக்காரு. 30,000 கோடி ஒரு வருஷத்தில் வந்து பற்றாக்குறையை குறைக்கிறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய விமர்சனங்கள் வந்து லேப்டாப் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல, தாலிக்கு தங்கம் கொடுக்கல, அதை கொடுக்கல நிறையா சொல்லிகிட்டு இருந்தாலும் அந்த லூப் ஹோல்ஸை பூரா அடைச்சி கொண்டு வந்து நிப்பாட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாடு மாதிரி, இந்தியா மாதிரியான நாட்டுக்கு, தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துக்கு இது வந்து ரொம்ப எசென்சியல். அப்போ வந்து பொருளாதாரம் வீழ்ந்துருச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளாதாரம் மீண்டுருச்சின்னு சொல்லக்கூடிய, ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் தாண்டி இந்த குடும்பத் தலைவர்களுக்கான 1000 ரூபா ஸ்கீம் இவ்வளோ அமல்படுத்தப்படுங்கிற அறிவிப்புங்கிற சேர்ந்து வந்திருக்கனால வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக செய்யப்பட்டுங்கிற பார்க்கணும். ப்ளஸ் ஸோ இவர் மேலே உடனடியாக எந்த விதமான நடவடிக்கையும் இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான காரணம் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இவர் வந்து ஒரு பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். அதற்கு முன்னாடியே வந்து தென்னிந்திய நலச்சங்கத்திலேருந்து ஆரம்பித்து அவங்க வந்து தொடர்ந்து இந்த திராவிட பாரம்பரியத்தை எதை அவங்க வந்து சீர்திருத்தி சொல்கிறாங்களோ அதில் வந்து இவங்களுடைய குடும்பத்துடைய, இவருடைய அப்பா, இவருடைய தாத்தா, அவங்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. அது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் இந்த குடும்பத்தின் மீதே கலைஞர் குடும்பத்துக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டுங்கிற பார்க்கணும். ப்ளஸ் இவர் வந்து ஒரு பிஹேவியரில், அந்த பேசுகிற வைக்கிறதுல வந்து ஒரு மாற்றுக்கிறது புதுசாக இப்போ ரீசன்ட் டேஸில் உருவாகிட்டால் கூட அந்த அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் படக்குன்னு ஒரு நாளில் விழுந்துடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஒரு நேர்மையான மனிதர் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் வந்து 2 முறை நடந்த சட்டமன்ற தேர்தலையுமே கூட அவர் வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தபோதும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு சரி, அவர் வந்து பணம் கொடுக்கல, தொகுதி மக்களுக்கு பணம் கொடுக்கலாம் பார்க்கணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து எல்லா தொகுதி கட்சிக்காரங்களும், அது ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியிலுமே வந்து பணம் கொடுத்தாங்க, தொகுதி மக்கள் பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கும்போது, தொகுதி மக்களுக்கு பணம் கொடுக்காம பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வந்து மதுரை மத்திய தொகுதியில் ஜெயிச்சு வந்தார் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் வந்து டக்குன்னு வந்து கை வைக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஈல்டான மாதிரி ஆயிரும், ஏற்கனவே வாபஸ் வாங்கின அரசு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி. அப்போ வந்து இவர் பதவிக்கு எதாவது ஆபத்துச்சுன்னா இந்த குற்றச்சாட்டுகளை உண்மைன்னு ஏற்றுக்கிட்ட மாதிரியும், இவர் மீது கோவப்பட்டுக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஸோ ஆனால் வேறு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம வந்து கட்டாயமாக அந்த தலைமை குடும்பத்தில் ஒரு ஒரு வர்த்தகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். வந்து அதனால் இப்போதைக்கு எந்த விஷயமும் பிரச்சனை டக்குன்னு வந்து ஒரு பெரிய ஷேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னென்னா, எப்பயுமே உண்மை என்னென்னு ஒரு தெரிகிறது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது. அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சிலர் குற்றச்சாட்டு சொல்லிட்டே போவாங்க, சிலர் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டே போவாங்கன்னு எங்கேயாவது இடத்துல வந்து அது நிற்கணும்ல, வந்து அது குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆகணும், அது குற்றச்சாட்டு போயின்னு ஆகணும், அப்படி ஏதாவது இடத்துல ஆகணும்ல. ஸோ வந்து இது இது அடுத்த கட்டமாக எப்படி நகருதுங்கிறது, இது உண்மை என்னன்னு தெரிஞ்சு எப்படி தெரியணுங்கிறது, அது தமிழக அரசோ அல்லது வந்து பாஜகவோ அல்லது திரு பிடிஆர் பழனிட்டு அதை முடிவு பண்ணணும். பட் உண்மை என்னன்னு தெரிகிறது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழக அரசுக்கு நல்லது, திமுகவுக்கு நல்லது, கட்டாயமாக திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நல்லது. உண்மை என்னன்னு தெரிய வருதா பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.